திருச்சி சம்பளம். இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை? நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளும் நம்ம சேரமான் பெருமாள் நாயனாரும் இணைந்து செய்கின்ற திருத்தல யாத்திரையின் தொடர்ச்சி. போன கதையை எங்க விட்டோம்? அவங்க ரெண்டு பேரும் திருவாரூர்ல இருந்து கிளம்பி பாண்டிய நாட்டு தலங்களை எல்லாம் வழிபட்டு வரலாம் அப்படின்னு வர்றாங்க. வர்ற வழியில அப்படியே நிறைய சோழ நாட்டு தலங்களை எல்லாம் வழிபட்டுக்கிட்டே வர்றாங்க. கடைசியா அகத்தியான் பள்ளி, கோடிக்குழகர் இந்த தலங்களை வழிபடுறாங்க. அது ரெண்டையும் வழிபட்டு முடிச்சு அப்படியே பாண்டிய நாட்டு எல்லைக்குள்ள நுழையிறாங்க. பாண்டிய நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ பாண்டிய நாடு யாரோடது? பாண்டிய மன்னனோடது இல்லையா? அவருடைய தலைநகரம் மதுரை இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல, இப்போ பாண்டிய நாட்டில் இருக்க மதுரைக்கு வர்றாங்க. அங்கே பாண்டிய மன்னர் இருக்காரு. அந்த பாண்டிய மன்னருடைய மகளை சோழ மன்னனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த சோழ மன்னனும் இருக்கார். இப்போ அந்த மதுரைக்கு இப்போ சேர மன்னர் வர்றார். சேரமான் பெருமாள் நாயனார் வர்றார் இல்லையா? அப்போ சேர மன்னர் வர்றார் கூட சுந்தரமூர்த்தி சாமிகளும் இல்லையா? இப்போ மூவேந்தர்களும் மதுரையில் சந்திக்க போகிறாங்க. ஏற்கனவே பாண்டிய மன்னரும் சோழ மன்னரும் அங்கே இருக்காங்க. இப்போ சோழ மன்னர் வர்றாருங்க, சுந்தரமூர்த்தி சாமிகளும் கூட வர்றாங்க. இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளையும் சேர மன்னரையும் பாண்டிய மன்னரும் சோழ மன்னரும் எதிர்கொண்டு அழைச்சி வணங்கி வரவேற்று அப்படியே மூன்று வேந்தர்களும் சேர்ந்து சுந்தரமூர்த்தி சாமிகளோடு சேர்ந்து அப்படியே ஆலவாய் பெருமானை வணங்குறதுக்கு போகிறாங்க. அங்கே போய் அப்படியே பெருமானை அப்படியே உணர்வு பொங்க வணங்குறாங்க. அப்போது பெருமானை பார்க்கும்போது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இந்த பெருமான் தான் நமக்கு திருமுகப்பாசுரம் அனுப்பி வச்ச பெருமான் அப்படின்னு நினச்சி நினச்சி அவருக்கு அப்படியே உணர்வு பொங்கி வரும். சாமி மேலே அப்படி ஒரு அன்பு அவருக்கு. ஏன்னா அவர் தானே பானபத்திரர் கையில் ஒரு திருமுகப்பாசுரம் எழுதி கொடுத்து விட்டார் இல்லையா? ஜவருக்கா உங்களுக்கு மதிமலி புரிசை மாடக்கூடல் அப்படிங்கிற பாடலை நம்ம சிவபெருமானே எழுதி பானபத்திரர் கையில் கொடுத்து சேரமான் பெருமாள்கிட்ட போய் நீ பொருள் வாங்கிக்கோ அப்படின்னு அனுப்பி விட்டார் இல்லையா? அந்த கதையை முன்னாலே சொல்லியிருக்கீங்களா ஆச்சு? அப்போது அந்த திருமுக பாத்திரத்தை எழுதி கொடுத்து விட்ட பெருமான் இந்த பெருமான் தான் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப அன்பு அப்படி பொங்கி வரும் பெருமான் மேலே. அப்படியே அப்பெருமான் அழகாக வணங்கிட்டு அப்புறம் எல்லாரும் வந்து அங்கே ராஜாவுடைய அரண்மனையில் தங்குறாங்க, மாளிகையில் தங்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு எல்லா மூன்று வேந்தர்களும் சேர்ந்து அப்படியே திருப்பூவனத்துக்கு போகிறாங்க. மூன்று வேந்தர்களும் சேர்ந்து போய் திருப்பூவனத்தில் பெருமானை வழிபட்டு மறுபடியும் மதுரைக்கே வந்துடுறாங்க. வந்து கொஞ்ச நாள் மதுரையில் தங்கியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து திரு ஆப்பனூர், திரு ஏடகம் இந்த தலங்களையெல்லாம் வழிபட்டு மறுபடியும் மதுரைக்கே வந்து தங்கியிருக்காங்க. அப்புறம் மூன்று வேந்தர்களும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துக்கு போகிறாங்க. திருப்புறங்குன்றத்தில் போய் பெருமானை வணங்கி அங்கே சுந்தர பெருமான் பாடிய பாடல் கோத்திட்டை அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் அதை எடுத்து பாருங்க. அதில் கடைசி பாடலில் மூன்று வேந்தர்களும் சேர்ந்து அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த குறிப்பு சொல்லியிருப்பார். அந்த பதிகத்தில் கடைசி பாடல் எடுத்து பாருங்கன்னு. அப்புறம் இந்த தலங்களெல்லாம் வழிபட்டுட்டு அப்படி இருக்கும்போது மூன்று மன்னர்களும் அப்படியே சுந்தர பெருமானை வணங்குறாங்க. ஏன்னா சுந்தர பெருமான் வந்து இறைவன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, அந்த திருத்தொண்டினுடைய அருமை இதையெல்லாம் பார்க்கும்போது மன்னர்கள் சுந்தர பெருமானை விழுந்து வணங்குறாங்க. அப்புறம் சுந்தர சொல்கிறாங்க, நான் வந்து என் மற்ற தலங்களெல்லாம் வழிபட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க அவங்களும் நம்மளுடைய சேரமான் பெருமாள் நாயனாரும் சேர்ந்து அப்படியே பிற தலங்களை வழிபடுறதுக்கு போகிறாங்க. பாண்டிய நாட்டு தலங்கள் அப்படியே குற்றாலம் போகிறாங்க. உங்களுக்கு குற்றாலம் தெரியும் இல்லையா? நீங்கள்லாம் அருவியில் போய் குளிச்சிருப்பீங்களா? உங்கள் அம்மா அப்பா கூட போவீங்களா? நீங்கள்லாம் அந்த குற்றாலத்தில் நம்ம பெருமான் கோயில் இருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த கோயில் வந்து மேலேருந்து பார்த்தா அப்படியே சங்கு வடிவில் இருக்கும். நீங்கள் அடுத்த தடவை போகும்போது எதனா வந்து புகைப்படம் இருந்ததுன்னா பார்த்து எடுங்க. என்ன நல்ல மேலே பறந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர்லையோ இதுலையோ பறந்துட்டே அந்த கோயிலை படம் எடுத்தோன்னா அழகாக அந்த சங்கு வடிவம் நல்லா தெரியும். அந்த கோயிலே சங்கு வடிவில் இருக்கும். அந்த கோயிலில் நம்ம பெருமான் வந்து சிவலிங்க திருமேனியாக இருப்பார். அதுக்கு பின்னால் ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. அது முன்னாலே சொல்லியிருக்கேன் ஆச்சு உங்களுக்கு. இன்னொரு தடவை சொல்கிறேன்னா, இங்கே அங்கே வந்து அகத்தியர் வந்தாங்க. அகத்திய முனிவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அகத்திய முனிவர் வந்தபோது முதல்ல அந்த கோயில் வந்து திருமாலோட கோயிலாக தான் இருந்துச்சு, விஷ்ணு கோயிலாக தான் இருந்துச்சு. அப்போது அகத்தியர் வந்து அகத் தண்ணீர் பூசிட்டு வருவார் இல்லையா? அவரை பார்த்தோன்னே எல்லாரும் எதுக்கு நீ இங்கே வர்ற, தண்ணீர் பூசணும், நீ எங்க எதுக்கு இங்கே வர்ற, வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது அகத்தியர் என்ன பண்ணுவார்,
அப்படியே ஒரு வைணவ திருக்கோலத்துல போயிட்டு உள்ள போய் பெருமான பூசை பண்றேன்னு சொல்லி குருகு குருகு குற்றாலா குருகு குருகு குற்றாலா குருகு குருகு குற்றாலா அப்படின்னு சொல்லுவாரா, அப்படியே திருமாலுடைய திருமேனி குறுகி 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 அப்படியே சிவலிங்க திருமேனியா ஆயிடும். இன்னைக்கு நம்ம வழிபடுற அந்த சிவலிங்க திருமேனி அந்த திருமேனி தான். அதனால நீங்க அடுத்த வரவே இந்த கோயிலுக்கு போகும்போது அந்த சிவலிங்க திருமேனியை பார்க்கும்போது அகத்தியர் சொன்ன அந்த குறுகு குறுகு குற்றாலா கதையை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அந்த அந்த பெருமானை வணங்கிட்டு அங்கேயே குறும்பலா ஈசர் அப்படின்னு இன்னொரு பெருமான் இருக்கார். அதே கோயில்லயே முன்னாடி ஒரு பலாமரம் இருக்கும், அந்த பலாமரத்துக்கு அடியில குறும்பலா ஈசர் அப்படின்னு ஒரு பெருமான் திருமேனி இருக்கும். அந்த பெருமானை வணங்கிட்டு அப்புறம் அப்படியே திருநெல்வேலிக்கு போறாங்க, போய் பெருமானை வணங்குறாங்க. திருநெல்வேலியில பெருமானை வணங்கிட்டு அப்படியே ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. உங்களுக்கு ராமேஸ்வரம்லாம் தெரியுமில்ல, நீங்க எல்லாம் போயிருப்பீங்கல்ல ராமேஸ்வரத்துக்குலாம். அங்கே ராமேஸ்வரத்துல போய் பெருமானை வணங்கிட்டு ராமேஸ்வரத்துல இருந்தபடியே அப்படியே இலங்கையில மாதோட்ட திருக்கேதீச்சரம் அப்படிங்கிற தலத்தை ராமேஸ்வரத்துல இருந்தபடியே நினைத்து பதிகம் பாடி வணங்குறார். சம்பந்த பெருமானும் அதே தான் பண்ணியிருப்பாரு. நம்ம ராமேஸ்வரத்துல நின்றுட்டே இலங்கையில இருக்கிற தலத்தை பதிகம் பாடி வணங்கியிருப்பாங்க. அது மாதிரி சுந்தர பெருமானும் அதே மாதிரி திருக்கேதீச்சரம் அப்படிங்கிற தலத்தை ராமேஸ்வரத்துல இருந்தபடியே வணங்குறார். வணங்கிட்டு அப்படியே திருச்சுழியல் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. வந்து அங்க பெருமானை வணங்கிட்டு அப்படியே அங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் சுந்தரர் வந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பாரா, அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவார், அப்படியே கனவுல வருவார். கனவுல அப்படியே நல்ல ஒரு அழகான இளங்காலை வடிவத்துல வருவார். கையில அழகான ஒரு பொற்செண்டு, அப்படியே நெத்தியில வந்து ஒரு நெத்தி சுட்டி மாதிரி ஒரு ஆபரணம், நல்ல சுழியம் அப்படின்னு அந்த ஆபரணத்துக்கு பேரு. அதை சுட்டிட்டு சாமி ரொம்ப அழகா வருவாரு. வந்துட்டு என்ன சொல்வார் தெரியுமா, நாம் இருப்பது காணப்பேரூர் அப்படின்பார். காணப்பேர் யாம் இருப்பது அப்படின்னு சொல்வார். காணப்பேர் அப்படிங்கிறது எந்த இடம், காணப்பேரையில் அப்படின்னு திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம சொல்ற காளையார் கோயில், அதுதான் திருமுறைகள்ல காணப்பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, திருச்சுழியல்ல உறங்கிட்டு இருந்த நம்ம சுந்தர பெருமானுடைய கனவுல வந்து ஒரு அழகான காளை வடிவுல வந்து நாம் இருப்பது காணப்பேர் அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த ஊருக்கு காளையார் கோயில் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம அந்த காளையார் கோயில் தான் சொல்றோம், சரியா? அந்த அந்த இது முடிஞ்ச உடனே, அந்த கனவு முடிஞ்ச உடனே அப்படியே எழுந்து பார்ப்பாரு சுந்தர பெருமானுக்கு, இப்பயே காணப்பேர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே காணப்பேருக்கு வந்துருவாங்க. வந்து அப்படியே பெருமான அழகா பதிகம் பாடி வணங்குவாங்க. தொண்டர் அடித்தொழலும் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடி நம்ம சுந்தர பெருமான் வணங்குவார். அந்த காளையில காளையார் கோயில்ல இருக்கிற அந்த காளையை கண்டு தொழப்பெறுவது என்னாலோ அப்படின்னு அந்த ஏங்கி அந்த பதிகத்தை பாடியிருப்பார். இந்த இதுல ஒரே ஒரு பாடல் மாத்திரம் பாடுவோம்னா, இந்த திருக்காணப்பேர் அப்படிங்கிற தலத்துல நம்ம சுந்தர பெருமான் பாடிய பதிகத்துல ஒரே ஒரு பாடல் மாத்திரம் பாடுவோம்னா, திருச்சி திம்பலம் தொண்டரடி தொழலும் சோதி இளம் பிறையும் தொண்டரடி தொழலும் சோதி இளம் பிறையும் சூதனமின் முலையாள் பாகமும்மாயி வரும் புண்டரிக பரிசாம் மினியும் வானவர்கள் பூசலிட கடல் நஞ்சுண்ட கருத்தமரும் கொண்டல் என திகழும் கண்டமும் என் தோளும் கோலநருஞ்சடை மேல் வண்ணமும் கண் குளிர கண்டு தொழப் பெறுவது என்று கோலோ கண்டு தொழப் பெறுவது என்று கோலோ அடியேன் பார்வையல் தூள் காண பேருரை காளையையே. இந்த பதிகத்தை பாடி நம்ம பெருமானை வணங்குறாங்க.
அப்புறம் வணங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து திருப்புனவாசல், இன்னைக்கு நம்ம அதை திருப்புனவாசல்னு சொல்றோம், திருமுறைகள்லாத திருப்புனவாயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் நம்ம பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற தலங்கள்ல ஒண்ணு. அந்த பதியை போய் வணங்கிட்டு வர்றாங்க. திருப்புனவாசலை வணங்கிட்டு வந்து அப்படியே திரும்ப சோழ நாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்போ பாண்டிய நாட்டு திருத்தல யாத்திரை முடிந்தது. அதை முடித்து அப்படியே சோழ நாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சோழ நாட்டுல பாதாளீச்சரம் அப்படிங்கிற தலத்தை வணங்கி அப்படியே திருவாரூருக்கு வந்துடுறாங்க. திருவாரூருக்கு வந்து திருவாரூர்ல பெருமானை வணங்கிட்டு திரும்பவும் போய் சுந்தர பெருமானுடைய பறவை நாச்சியாருடைய மாளிகை இருக்கு இல்லையா, அங்க தங்குறாங்க. சரியா, இப்போ அங்க தங்கி இருக்கட்டும். அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கறத நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.